என்னுடைய பெயர் சென்னை மணிகண்டன். சென்னை நாணயவியல் அமைப்பின் தலைவராக இருக்கேன். இந்த கண்காட்சி அரங்கில் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ எப்படி நாணயங்கள் வெளியிட்டு நம்மளாம் சர்க்குலேஷனை எப்படி புழங்குறோமோ, அதுபோல் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திய, அதாவது இந்தியா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய நாணயங்களை இங்கே பார்க்க முடிஞ்சு இந்த ஸ்டாலில். அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காயின்லேயே பார்த்தீங்கன்னா எட்வர்டு, ஜார்ஜ், விக்டோரியா அவங்க பயன்படுத்திய அந்த சில்வர் நாணயங்கள், அவங்க பயன்படுத்திய செப்பு நாணயங்களை இங்கே ரியலாகவே பார்க்க முடிஞ்சு. அதில் இயர்வைஸ் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது தாண்டி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பேரரசுகள் பயன்படுத்திய விஜயநகர பேரரசு, தஞ்சாவூர் நாயக்கர், தஞ்சாவூர் மராட்டா, ஆரணி மராட்டா, செஞ்சி நாயக்கர், இந்த மாதிரியான மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்கள். அந்த மன்னர்கள் வந்து தமிழ் எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட, தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்களும் இங்கே பார்க்க முடிஞ்சு. அதுக்கும் பின்னாடி போயிட்டு சங்ககால நாணயங்கள் சொல்லக்கூடிய சேரா, சோழா, பாண்டியா, பல்லவா, மலையமான், இந்த மாதிரியான நாணயங்களும் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சு. இந்த நாணயங்களில் வந்து கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கால கண்ணாடி தான் நாணயங்கள். அந்த மாதிரியான நாணயங்களை நம்ம சேகரிக்கும் போதும், இந்த மாதிரி நாணயங்களை பார்க்கும் போதும் நம்மளுடைய மூதாதைகள், நம்முடைய தொழில் தமிழருடைய வாழ்வியல் கூறுகளை தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டுமல்லாமல், இந்த நாணயங்களை சேகரிக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்லூரிகளுக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகளாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளுடைய வரலாறு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாணயங்கள் மூலமாக அமையுது. அதனால் இந்த மாதிரியான கண்காட்சிகளை இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து இதை வந்து ஒரு காட்சி பொருளாக, இது வந்து ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல், இதை பார்த்த பிறகு இந்த மாதிரி கோயம்புத்தூர் நடக்குது, இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பிறருக்கும் நீங்கள் பகிர்ந்து இது போன்ற ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தும் போது, தமிழ் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிரதிபலிக்கிறோம். நம்முடைய தமிழ் நாணயங்கள் மட்டுமல்லாமல் தபால் தலைகளும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசு வெளியிட்ட தபால் தலைகள், தலைவர்களுக்காக வெளியிட்டது, பறவைகள், விலங்குகளுடைய புகைப்படங்கள் போன்ற தபால் தலைகள், அது மட்டுமல்லாமல் கலைப்பொருட்கள், பித்தளையிலான, செப்பிலான, மரத்திலான கலைப்பொருட்கள் இங்கே இருக்குது. நம்ம பார்த்தோன்னே வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இது பார்க்கறதுக்கு அனுமதி இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து முதல்ல வந்து நம்ம பார்க்கலாம், இது சார்ந்த நாலேஜை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோளாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு வைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.